हाई फ्रेंड्स वनकम एपड़ी नाला इनकी नाम वीडियो पाकपोना एपड़ी वीडियो वो फास्टा एडिटिंग पड़े टिप्स अंड ट्रिक्स पता नाम इनकी पाकपो फ्रेंड्स और चिन्ह रिक्वस्ट नर वो वीडियो पाक आना सब्सक्राइब पड़ मटे वीडियो पिछड़ी लाइक पड़ूंग पिटीलना डिस्लाइक पड़ूंग ஏதாவது குறை இருந்துச்சுன்னா தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் என்னோட வீடியோஸை வந்து இன்னும் வந்து நல்லா பெட்டரா வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போலாம். எடிட்டிங் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரிக்கை நீங்க வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். லேயர் வந்து நான் ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நார்மல் எடிட் பண்ண என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துக்கு முன்னாடி வருது ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்த கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த தான் நம்ம என்ன வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம கை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளால் பண்ணவே முடியாது. நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறேன், மவுஸ் வச்சு என்னால் வந்து செலக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ இந்த லேயர்னா ரெண்டு தடவை சொல்கிறேன்ல, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே பேக் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னா, இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ன்றது ஒரு தடவை தான் வருது உங்களுக்கு. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம நார்மலாக சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி அப்ளை பண்ணுவோம், லேயர்ஸ்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போவோம். மீடியாக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி இதை செலக்ட் பண்ணிவிட்டு குரோமா கிளிக் போயிட்டோம், அதை ஆன் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து நார்மல் ப்ரொசீஜர். இது இது வந்து எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வைப்போம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, இதை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன் ஓகேவா? இதே நான் வந்து இன்னொரு இடத்துல போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம வந்து லேயருக்குள்ளே போவோம், திருப்பி மீடியா கிளிக் பண்ணுவோம், திருப்பி வந்து நம்ம எந்த ஃபைல் இருக்கோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது. என்ன ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து உள்ளே போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வாங்க நம்ம வந்து தேர்டு ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக நாம் சப்ஸ்கிரைப் பட்டனை செக் பண்ண ப்ளே பண்ணி தான் பார்ப்போம் கரெக்டாக. ஸோ அப்படி ப்ளே பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து அது வந்து போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அப்படி பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதை வச்சுட்டு நம்ம இதை அப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு. இது எந்த இடத்துல வருது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க. ஸோ இந்த இடத்துல வருது வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், நான் அது அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதை அப்படியே ட்ராக் பண்ணியே நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணி. இந்த டிப்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் இந்த டிப்ஸ் நிறைய டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, கைன் மாஸ்டரில் இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 69 கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைல் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் பாருங்கள், நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்டோட பேர் வந்து இதில் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபைல் வேணுமோ நம்ம வந்து இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஃபைலையும் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எத்தனை ஃபைல் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரோ வேணுமோ
அந்த மாதிரி இன்ட்ரோ நீங்க வந்து இதுல கொண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு இதை வந்து நான் கிளிக் பண்றேன். பண்ணிட்டு வந்து டெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம். உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து இதுல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணும்னா இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ ஆட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதை நம்ம வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ட்ரிக்ல எல்லா ஆப்ஷனும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும். வாங்க நம்ம அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம வீடியோஸ்ல இது மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எடிட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் மொபைல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாருங்க. ஒரு ஒருத்தரையும் நம்ம வந்து மேலையும் கீழேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயும் எந்த இடத்துல வேணா நீங்க வந்து மாத்திக்கலாம். இதை வந்து பாருங்க, இப்ப இதை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் எவ்வளவு ஈஸியா நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன்னு பாருங்க. எல்லா டைம்லயும் வந்து நம்ம யூஸ் பண்ணனா நம்ம எடிட்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு. வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், லேயருக்குள்ள போவோம். லேயருக்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சுட்டு ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இந்த இடத்துல வச்சுட்டு இதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு அந்த இன்னும் அனிமேஷனில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த 1.2 எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 0.5 வைக்கிறேன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாக வரணும்னா லைட்டாக அப்படியே பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணி ஒரு ஒருத்தரையும் நான் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கு வந்து இப்படி உள்ளே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணம் எனக்கு வேறு மாதிரி வேணும், எனக்கு இப்போ ஸ்லைட் டவுன் மாதிரி வரணும், அதோட ஃபாஸ்ட் செக் பண்ணணும்னா நம்ம அந்த இடத்துலையே வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸில் போடணும், நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே பண்ணி தான் நம்ம பார்ப்போம், கரெக்டா? ஸோ அப்படி ப்ளே பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து அது வந்து போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அப்படி பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதை வச்சுட்டு நம்ம இதை அப்படி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு. இது எந்த இடத்துல வருது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல வருது வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், நானும் அதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதை அப்படியே ட்ராக் பண்ணியே நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்க, ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி இவ்வளோ நிமிஷம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த இடத்துல வருது இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், பட் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட். அப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 16:9 கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து நம்ம இப்படி உள்ளே போயிட்டு நம்ம ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்படி ஒன்று ஒன்றா வந்து போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதோட ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் என்னன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ வெளியே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோம், கிளிக் பண்ணிட்டு இந்த 16:9 கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேவரட்டை கிளிக் பண்ணோம். இந்த ஃபேவரட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ பாருங்க, இப்போ இந்த டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணுறேன்.
டவுன்லோட் கிளிக் பண்றேன், எனக்கு ஏதாவது ஒரு போட்டோ வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் இதை கிளிக் பண்றேன், இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே என்ன என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது அப்படியே வந்து இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதை வந்து செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்க வந்து ஃபேவரட் ஆக்கணும்னா இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே ஃபேவரட் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு இதை இந்த போட்டோவே நான் வந்து ஃபேவரட் ஆக்குறேன், இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதோ வேணுமோ அதை நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபேவரட் ஆகிக்கலாம். ஃபேவரட் ஆகிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க 69 கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேவரட் உள்ள போனீங்கன்னா பாருங்க எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபேவரெட்டில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமே வராது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணலாம். நீங்கள் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணிடுறீங்க, அதை தெரியாமல் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க. இப்போ டெலீட் பண்ணிட்டா நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா? அதுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பழைய ஃபைலை எடுத்து அந்த இடத்த நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஓகேவா? இப்போ வந்து புதுசாக என்ன ஒரு ட்ரிக் இருக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த அண்டு பட்டன் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபைல் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு திரும்பி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த அண்டு பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம கிளிப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும் போது நிறைய டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து நான் கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணால் என்ன பண்ணணுன்னா இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏதாவது நான் வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை உள்ளே போகிறேன், இதை நான் வந்து பார்க்குறேன், செலக்ட் பண்ணுறேன். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, இந்த மாதிரி வந்து ஸ்டார் மாதிரி உழுவுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, ஓகேவா? நான் இதை வந்து நான் வேறு இதை வந்து நான் செக் பண்ண நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பின்னாடி வருவோம், பின்னாடி வந்து அதுக்கப்புறம் இந்த நன்னை கிளிக் பண்ணுவோம், ஓகேவா? இதுதான் நடக்கிறோம். இதை நம்ம ஸ்டெப்பு வந்து நிறைய ஸ்டெப்ஸாக இருக்குது. இப்போ இதே நான் ஈஸி ட்ரிக் சொல்கிறேனே உங்களுக்கு. பேக் பட்டனை கிளிக் பண்ணலாம், அண்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சுத்தமாக போயிடும். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அதை வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ஷார்ட்கட்ஸ் அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோஸை ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் 2 hours நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.